இந்த டாக்டருங்களை நம்பி உசுரை பணைய வச்சா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாடுறா. சின்னரா பண்ணாங்க டே, அந்த பொண்ணு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கடா, இப்போ மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கடா, என்னடா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அவங்க? டே, நியூஸை பார்த்து நம்ம நீ ஏதாவது பேசிகிட்டு இருக்கா? இல்லை, இந்த கொடுமையை பார்த்ததுக்கப்புறமும் நீ என்னை என்ன செய்ய சொல்கிற சொல்லு. இல்லை நீ சொல்லு. அருள், ஒரு பொண்ணுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவாங்க, அதை பண்ணுறதுனால எவ்வளோ சிக்கல் வருது, அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி சில நாட்டில் போய் முடிச்சிருக்கு பற்றியா தப்பா? அது ஏன் அதெல்லாம் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசு. அப்படி சொல்கிற, சரி சொல்லு. இது ஸ்ட்ரீட் லைட்டின் உயிர்மை. உயிர்மை ஒரு பெண்ணோட கருப்பை எந்த மாதிரி அமைப்பில் இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணோட வயிற்றில் இந்த இடத்துல கருப்பை அமைஞ்சிருக்கும். அந்த கருப்பைக்கு ரெண்டு பக்கமும் இப்படி ஒரு டியூப் மாதிரி போகும். இந்த டியூபுக்கு ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு பேர். இந்த டியூப் அப்படியே நீட்டாக போய் இங்கே ஓவரி அப்படின்னு ரெண்டு பக்கமும் இருக்கும். அந்த ஓவரியோட போய் ஜாயின் ஆகும். இந்த ஓவரியிலேருந்து தான் கருமுட்டை மாதம் ஒன்று அப்படின்னு ரிலீஸ் ஆகி இந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக பயணித்து கருப்பையை நோக்கி வரும். இப்படி பயணித்து வரும்போது ஆண்டிலிருந்து வெளில வர ஸ்பெர்ம் இந்த கருப்பை வழியாக நீந்தி போய் இதே ஃபெலோப்பியன் டியூப்புக்குள்ள போகும். கருமுட்டை இந்த இடத்துக்கு வரும். இந்த ஃபெலோப்பியன் டியூபோட மையத்தில் இருக்க இந்த பகுதிக்கு இஸ்மஸ் அப்படின்னு பேர். இந்த இடத்துல தான் இந்த கருமுட்டையும் இந்த ஸ்பெர்மும் ஒன்றா சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆகும். ஆகி அதுக்கப்புறமா சைகோட்டா மாறி அப்படியே கருப்பைக்கு வந்து கருப்பையில் பதிஞ்சு ஒரு கருவாக வளர ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸில் இந்த ஃபெலோப்பியன் டியூபோட அந்த இஸ்மஸ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த கருமுட்டையும் ஸ்பெர்மும் சேர்ற பகுதி, அந்த பகுதியில் இந்த கருமுட்டையும் ஸ்பெர்மும் சேர முடியாத மாதிரி ஒரு தரங்களை ஏற்படுத்துறது மூலமாக தான் இந்த கருத்துறை ஆப்ரேஷனை பெண்களுக்கு பண்ணுவாங்க. இதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று லேப்ரோஸ்கோபி முறை, இன்னொன்று ஓப்பன் சர்ஜரி முறை. இதில் அந்த லேப்ரோஸ்கோபி முறை எப்படி பண்ணுவாங்கன்னா, பெண்ணோட வயிற்றில் அந்த தொப்புள் பகுதிக்கிட்ட மேலே ஒரு துளை போட்டுருவாங்க, அதுக்கு அப்படியே கீழ் வழியாக இன்னொரு துளை போட்டுருவாங்க. இப்போ மேலே போட்ட துளை வழியாக இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உள்ளே அனுப்பி அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வயிற்று பகுதியில் நிரப்புவாங்க. இப்படி நிரப்புறதுனால அந்த வயிற்றோட மேல் அந்த தோல் பகுதியெல்லாம் மேலே தூக்கிக்கிட்டு வந்துடும். இப்போது கீழே உள்ள அந்த கர்ப்பப்பை தெளிவாக தெரியும். இதில் அந்த ஃபெலோப்பியன் டியூப் இருக்கு இல்லையா கர்ப்பப்பைக்கு ரெண்டு பக்கமும், அதை ஒன்று ஒன்றா மேல் நோக்கி தூக்கி அதோட நடுப்பக்கத்தில் அந்த இஸ்மஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கருமுட்டையும் ஸ்பெர்மும் சேர்ற பகுதி, அந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு கிளிப்பை டைட்டாக போட்டுருவாங்க. இதே மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டுருவாங்க. இப்படி போட்டுறதுனால அந்த கிளிப் அந்த இடத்த ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும். அதனால் இந்த சைட்லேருந்து அந்த சைடில் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் இது இப்படி டைட்டாக ரொம்ப நாள் பிடிச்சிருக்கிறதுனால அந்த இடத்துல உள்ள அந்த இஸ்மஸ் பகுதியில் உள்ள செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெட் ஆகி அங்கே உள்ள ரத்த ஓட்டம் நின்று போய் ஒரு கட்டத்தில் அப்படியே அந்த ரெண்டு டியூபும் ரெண்டாக பிரிஞ்சிடும். அப்படின்னா இந்த ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகிற கருமுட்டையால் அந்த பகுதியை தாண்டி வெளியில் வந்து இந்த சைட்லேருந்து வர ஸ்பெர்மோட சேரவே முடியாது. ஸோ கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. இதே சர்ஜரியை இப்போ நான் கிளிப்பை போடுவாங்கன்னு சொன்ன இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ரிங்கை போட்டும் பண்ணலாம். ரிங்கை போட்டு டைட்டாக அந்த இடத்த பிடிச்சும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபெலோப்பியன் டியூப் பகுதியோட நடுப்பக்கத்தை அந்த இஸ்மஸ் பக்கத்தை இப்படி தூக்கி பிடிச்சி ரெண்டு பக்கத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு கயிறை இறுக்கி கட்டிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்க் மாதிரி இருக்கு இல்லையா அந்த பகுதியை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு முனையையும் சூடு வச்சு பொசிக்கிறது மூலமாகவும் இந்த சர்ஜரியை பண்ண முடியும். இப்படி சூடு வச்சு பொசிக்கிறதுனால ரெண்டும் மறுபடியும் சேரவே முடியாது. அதனால் கருத்தரிக்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இப்போ நான் சொன்ன முறைகள் இருக்குல்ல, கிளிப்பு போடுறது, ரிங்கு போடுறது, இல்லைனா அந்த இடத்த கட்டிட்டு அதை அப்படியே கட் பண்ணி விட்டுறது, இந்த முறையெல்லாம் இல்லாமல் இதுலேருந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு முறையிலையும் சர்ஜரியை பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ இந்த முறையிலலாம் அந்த இஸ்மஸ் பகுதியில் ஏதோ ஒரு வகையில் தடை ஏற்படுத்துறது மூலமாக கருமுட்டையும் ஸ்பெர்மும் சேர்றதை தடுத்துட்டோம். அது இல்லாமல் இந்த ஃபெலோப்பியன் டியூபுக்கோட முனையில் இந்த ஓவரி இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கை விரல்கள் மாதிரி இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த அமைப்புக்கு ஃபிம்ப்ரியே அப்படின்ட்டு பேர். இந்த அமைப்பு தான் ஓவரிக்குள்ளேருந்து மாதம் மாதம் ஒரு கருமுட்டை வெளியில் வரும்ல, அந்த கருமுட்டையை அப்படியே அந்த விரல்கள் வழியாக தள்ளி அந்த ஃபெலோப்பியன் டியூப்புக்குள்ளே போகவே வைக்கும். இந்த ஃபிம்ப்ரியே பகுதியை கட் பண்ணி நீக்கிடுவாங்க. ரெண்டு பக்கம் அந்த ஓவரியை ஒட்டி இருக்கிற அந்த ஃபிம்ப்ரியே பகுதியை கட் பண்ணி நீக்கிடுவாங்க. அப்படி நீக்கிட்டால் வெளில வர கருமுட்டையால் ஃபெலோப்பியன் டியூப்புக்குள்ளே நுழையவே முடியாது. ஸோ கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியான முறைகள்லாம் பயன்படுத்தி தான் இந்த லேப்ரோஸ்கோபி முறையில் சர்ஜரி பண்ணுவாங்க. இந்த லேப்ரோஸ்கோபி முறையை தான் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. அடுத்த முறையான ஓப்பன் சர்ஜரியில் வயிற்று அப்படியே ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே சொன்ன முறையில் அந்த ஃபெலோப்பியன் டியூபோட அந்த இஸ்மஸ் பகுதியை மொத்தமாக மேலே தூக்கி இப்படி வளைச்சி ஆர்க் மாதிரி வளைச்சி கட்டிட்டு அந்த மேலே உள்ள அந்த ஆர்க்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த முறையில் தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க. இப்படி ஓப்பன் சர்ஜரி எப்போ பண்ணலான்னா, உங்களுக்கு ஒரு வேளை சிசேரியன் பண்ணி குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த டைமில் ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல, அதோடு சேர்த்து நீங்கள் இனிமேல் குழந்தையே பெற்றுக்க போகிறதில்ல, நீங்கள் முடிவு பண்ணிட்டால் மட்டும் இந்த சர்ஜரியை பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு சிசேரியன் இல்லாமல்
நார்மலான முறையில் டெலிவரி ஆகுது அப்படின்னா, அப்போது இதுக்கப்புறம் குழந்தை நீங்கள் பெற்றுக்க போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டா, இந்த மாதிரி சர்ஜரியை 48 மணி நேரத்துக்குள்ளே குழந்தை பிறந்து 48 மணி நேரத்துக்குள்ளே இல்லை அதிகபட்சம்னா 3 நாளுக்குள்ளே சர்ஜரி பண்ணிடணும். அப்படி இல்லை அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து தான் மறுபடியும் இந்த சர்ஜரி நீங்கள் பண்ணணும். இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு மட்டும் அந்த சர்ஜரி ஃபெயிலியரில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி நடக்கும்னா, இந்த இஸ்மஸ் பகுதியை ரெண்டு பக்கமாக கட் பண்ணிடுறாங்களே, அப்படி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த ரெண்டு முனையும் திரும்ப ஒன்றா சேர்ந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ரேர் தான். இப்படி ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா மட்டும் மறுபடியும் இந்த கருமுட்டையும் ஸ்பேமும் போய் ஒன்றா இணைஞ்சிட முடியும், கரு தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயுமே சில பிரச்சனைகள் ஏற்படும். என்னென்னா, இந்த மாதிரி ஒன்றா சேரும்போது ஏற்கனவே நம்ம அந்த இடத்துல தடங்களை ஏற்படுத்தியிருக்கோன்றனால அந்த தடங்கள் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேயே சில நேரத்தில் கரு வளர்ந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வளர்ந்துருச்சுன்னா அது கருப்பையை நோக்கியே வராமல் ஃபெலோப்பியன் டியூப்லேயே தங்கிருச்சுன்னா அதால் முழுசாக வளர்ச்சி அடைய முடியாது. அது அந்த பெண்ணுக்கு ரொம்ப அதிகமான உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ ஆப்ரேட் பண்ணி அந்த கருவையும் நீக்கிட்டு மறுபடியும் அந்த சர்ஜரியை பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரேர் தான், ஆனால் நடக்க செய்யுது. நம்ம ஏற்கனவே ஒரு உயிர்மை எபிசோடில் ஆண் கருத்தரை முறை எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் ஆணுக்கு கருத்தரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட ஆண் எஜாகுலேட் பண்ணும்போது அவங்களுக்கு செமினல் ஃப்ளூயிட் ரிலீஸ் ஆக தான் செய்யும் அப்படின்றத சொல்லியிருப்போம். அதே மாதிரி இங்கே ஒரு பெண்ணுக்கு கருத்தரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட மாதம் மாதம் அவங்களுக்கு பீரியட்ஸ் வர தான் செய்யும். ஏன்னா இதில் அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக கருமுட்டை வெளியில் வரதை தான் தடுத்து நிறுத்தியிருக்காங்களே தவிர கருப்பையில் எதுவும் பண்ணலை. அதனால் பீரியட்ஸ் வரதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. அவங்களுக்கு முன்னாடி எப்படி வந்துகிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி அது வரதான் செய்யும். அதே மாதிரி நம்ம இந்த கருத்தரை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டை அந்த ஓவரி பகுதியிலேருந்து ரிலீஸ் ஆக தான் செய்யும். அது நம்ம எந்த இடத்துல தரங்கள் ஏற்படுத்தியிருக்கோமோ அந்த வரைக்கும் அப்படியே வந்துட்டு அப்படியே அங்கேயே நின்று போயிடும். ஒரு கருமுட்டையோட சராசரி ஆயுள் 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அது ஒரு ஸ்பேமை சந்திச்சு அதோட ஃபெர்டிலைஸ் ஆகியிருந்தால் அது கருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகலைன்னா அது அங்கேயே டெட் ஆகிடும், அந்த கருமுட்டை இறந்து போயிடும். இறந்ததுக்கப்புறம் அதை உடம்பு அப்படியே ரீஅப்சர்வ் பண்ணிக்கும், அந்த பெண்ணோட உடம்பு அதை ரீஅப்சர்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஒருவேளை இந்த சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சில மாதங்கள் கழிச்சோ இல்லை சில வருடங்கள் கழிச்சோ உங்களுக்கு மறுபடியும் ஒரு குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அப்போ இந்த சர்ஜரியை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அதில் சில விதிவிலக்குகளும் இருக்குது. எப்படின்னா, இப்போ உங்களுக்கு அந்த சர்ஜரி பண்ணும்போது அந்த ஃபெலோப்பியன் டியூபோட இஸ்மஸ் பகுதியில் சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா அதை தடை ஏற்படுத்தி அதை ரெண்டாக கட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரெண்டு முனையையும் ஏற்கனவே பொசுக்கியிருப்பாங்க, இல்லை அந்த ரெண்டு முனையும் அப்படியே சுருங்கி போயிருக்கும். அந்த ரெண்டு முனையும் மறுபடி கட் பண்ணிவிட்டு திரும்ப அதை ஒன்றா சேர்த்துறது மூலமாக திரும்ப அந்த கருமுட்டையையும் ஸ்பேமையும் ஒன்றா சந்திக்க வச்சிட முடியும். ஸோ கரு உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சர்ஜரி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமும் கூட. அதுவும் இல்லாமல் இந்த சர்ஜரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் சக்ஸஸ் ரேட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இனிமேல் குழந்தை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணால் மட்டும் இந்த மாதிரி சர்ஜரிலாம் பண்ணிக்கிங்க. இப்போ சொன்னது இந்த ஃபெலோப்பியன் டியூபோட இஸ்மஸ் பகுதியில் சர்ஜரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுலேயுமே இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபிம்ப்ரியன்ற பகுதி சொன்னேன் இல்லையா, ஓவரிக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதி, அதை கட் பண்ணி நீக்கிருந்தால் அந்த பகுதியை மறுபடி புதுசாக நம்மளால் உருவாக்கலாம் முடியாது. அதனால் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த சர்ஜரியை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் சொல்கிறோம், கண்டிப்பாக உங்களுக்கு இனிமேல் குழந்தையே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணால் மட்டும் இந்த சர்ஜரி பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. நம்ம இதுக்கு முடி ஒரு உரிமை எபிசோடில் இதே மாதிரி ஒரு ஆணுக்கு எப்படி கருத்தரை ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்றத பற்றி பேசியிருப்போம். அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல கார்டில் வந்துடும். இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. அதை ரெண்டுத்தையும் ஒன்றா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஆணுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது சுலபமாக இல்லை ஒரு பெண்ணுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது சுலபமாக அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்கவே முடியும். பெண்ணுக்கு பண்ணுறதை விட ஆணுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். அப்படின்னாலும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் இந்த சர்ஜரியை பண்ணிக்கிறதுக்கு அதிகமாக கட்டாயப்படுத்தப்படுறாங்க, இல்லை அவங்களாவே முன் வராங்க. ஆண்கள் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு முன் வரதே இல்லை. ஆனால் ஆணுக்கு பண்ணுறது பெண்ணுக்கு பண்ணுறதை விட ரொம்ப சுலபன்றதுனாலையும் பெண்ணுக்கு இந்த சர்ஜரி பண்ணுறதுனால நிறைய சிக்கல்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனாலையும் ஆண்களுக்கும் அந்த வாய்ப்பு இருந்தாலும் அது ரொம்ப 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 கம்மி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது. அப்படின்றதுனால ஆண்கள் இந்த சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு அதிகமாக முன் வரணும், இப்போ இருக்கிற இந்த நிலை மாறணும். அடுத்த வாரம் புதன்கிழமை 6:30 மணிக்கு இன்னொரு உயிர்மை எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருக்கேன்.